இந்த நாள்ல இந்த லவர்ஸ் டே வைப்ல வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? லவ் டுடே மாதிரி வந்திருக்கலாம். இதெல்லாம் ஓகேயா இருக்கு. படம் ரொம்ப லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஒண்ணும் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. காமெடியா இல்ல, ரெண்டு மூணு சீன் தான் இருக்கு. இல்ல பாக்குற அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப நல்லா இல்ல. அதனால ஒன் டைம் வாட்சபிள் லவ் தான். நல்லாதான் இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக சொல்ல வராங்க படத்தில். படம் வந்து அது ஒரு லவ் ஸ்டோரியாக போகுது, நல்லா இருக்கு. ரிலையன்ஸில் வந்து அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணிட்டு பிறகு திருப்பி அவங்க ஒய்ஃப் தனியாக போயிடுது. ஏதோ சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் சொல்ல வராங்களா? ஆ, நல்லா யூஸ்ஃபுல் கண்டென்ட். ஆ, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மக்கள் பார்த்து திருந்துறதுக்காக அந்த படம் எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. லவர்ஸ் டே வைப்ல வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு? இன்னும் தாய் பாசத்தை வந்து சொல்லி சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா எடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் ஆக்டிங்லாம் உங்க பெஸ்டா இருக்கு. நல்லா எடுத்துருக்காங்க. லவர்ஸ் டே அதுமா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பெஸ்டா இருக்கு படத்துல? இடத்துல வந்து எப்படி சொல்றேன்னா, லவ் நல்ல ட்ரூ லவ் இருக்கு. லவ் கான்செப்ட் வச்சு எடுத்துக்கிட்டாங்களா? ஆ, லவ் இருக்குது. லவ் டுடே கான்செப்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம், வாட்ஸ்அப்பில் அந்த குரூப் மெசேஜ்லாம் அதில் இருக்கிறதுலாம் என்ன பெஸ்ட்டாக இருக்குது படத்தில்? இந்த அப்பாவுக்கும் இல்லை பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது, அது நல்லா பெரிய சூப்பராக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு படம் பார்க்கும்போது? பார்க்குற அளவுக்கு இருந்தது ப்ரோ. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து வந்தீங்க? லாஸ்டா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சென்டிமென்ட் வர்க்கு. ஆமா ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நல்லா இருக்குண்ணா படம், நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு என்ன வேற லெவல்? என்ன சொல்றதுன்னு தெரியல, நானே எழுதிட்டு படம் பார்த்துட்டு. அந்த அளவுக்கு சென்டிமென்ட் இருக்கு. சென்டிமென்ட் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி ஃபேமிலி பார்க்கலாம். அழுகுற அளவுக்கு என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு? என்ன, கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சிடறான், அதான் பெஸ்டா இது படம். கவினோட ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஆ, ஹீரோயின் ரோல் எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஹீரோயின் ரோல்? ஆ, அது எனக்கு சொல்றதுக்கு வரல என்னன்ட்டு. ஓகே, படம் நல்லா இருக்குது. என்ன சொல்லுவீங்க படத்துல? ப்ளஸ்னா அவன் விட்டு பிரிஞ்சிட்டு போகிறான், அவ்வளோதான். லவர்ஸ் டே வைப்பில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சத்தியமாக சரியாக பார்க்கலாம் படம். ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு நல்லா இல்லையா? இல்லை, பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப நல்லா இல்லை. அதனால ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோ தான். திரும்பலாம் இன்னொரு டைம் பார்க்க முடியாது. எதிர்பார்த்து படத்துக்கு வந்தீங்க? படம் ரொம்ப லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சாட்டிஸ்ஃபேக்ஷனா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இந்த நாளில் இந்த லவர்ஸ் டே வைப்பில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? அதான் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, ஆனால் பட் ரொம்ப ஒர்த்தாக தெரியல. நார்மலாக இருந்துச்சு. ஓகே தான். இந்த லவர்ஸ் போதுமான கான்செப்டா இல்லை வேறு எதனா படம் வந்து? போதும், போதுமான. இது ஓரளவு போதுமான, இருக்கிற படத்துக்கு இது போதுமான கான்செப்ட் தான். ஓகே, லவ் டுடே கொஞ்சம் சாயல் வருது சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஹா, அந்த மாதிரிலாம் எதில்லை ப்ரோ. நல்லா இல்லைண்ணா. புரியுது, எப்படி இருக்கா? சும்மா இருக்குதுண்ணா, சும்மா ஸ்லோவாக தான் போயிடு. ஃபஸ்ட் ஆஃப் முக்கியம் போச்சு, செகண்ட் ஆஃப் நல்லா போகும் பார்த்தா அதுவும் முக்கியம் தானே போகுது. ஏன், என்ன மைனஸாக இருக்குது படத்தில்? படத்தில் ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அதில் எப்போ போக மாதிரி லாபம் போயிட்டே தான் இருக்குது. ஒன்றும் ஹீரோயினும் அந்தளவுக்கு தெரியல, ஹீரோவும் அந்தளவுக்கு தெரியல. பேக் பார்த்த படத்திலே பண்ண மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஆக்டிங் கூட புது ஹீரோ புது ஹீரோ எடுத்தாலும் ஏதோ ஆக்டிங் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் ஸ்டோரியோ இல்லை ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணிடலாம். ஓகே, இந்த லவர்ஸ் டே வைப்பில் வந்து பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? லவர்ஸ் டேலாம் வந்து யாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வைப்பில் நினைக்கிறேன். இந்த படம் இன்றைக்கி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை இதை விட பெஸ்ட்? ஆஹா, இல்லை இல்லை, சாட்டி நல்ல படம் வந்துருக்கலாம். லவர்ஸ் டே அதுவும் நல்லா பண்ணிருக்கலாம். இல்லை, படம் லவர்ஸ் டே நல்லா தான் இருக்கு. படம் லவர்ஸ் டே வைப்பில் வந்து பார்க்குறதுக்கு இந்த படம் போதுமான கான்செப்டா? கரெக்டாக இருக்கு, கான்செப்டான படம். ஓகே, இல்லை வேறு எதனா படம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குமா? இல்லை, இந்த படம் பெட்டராக இருக்குது. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு படம்? படத்தில் வந்து எந்த நேரத்துலையும் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்மளோட லவ் உட்போகக்கூடாதுன்னு சொல்லி யார் கான்செப்ட் காட்டியிருக்காங்க. ஓகே, என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க? ஸ்க்ரீன் ப்ளேவா, மியூசிக்கா, இல்லை கவினோட ஆக்டிங்கா? கவினோட ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்ல லவ் ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு. நல்ல லவ் ஸ்டோரி தான். ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, ஓகே, பாப்பா சென்டிமெண்ட்டு, ஓகே, லவ் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்க படம். ஸ்க்ரீன்ல லவ் டுடேல உட்கார்ந்து அழுதுட்டு வந்த மாதிரி இந்த படத்துல உட்கார்ந்து கடைசி சீன்லாம் அழுதாச்சு. ஓகே, எந்த சீன்ல அழுதுங்க நீங்க? கடைசினா பையனை கொண்டு விட்டு சொல்ல அவங்க அம்மா கிட்ட. நல்லா இருக்கு படம். இந்த சீன் என்ன அட்ராக்ட் பண்ணிச்சா, எந்த சீன் சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே, என்ன பெஸ்ட் அஞ்சு? மியூசிக்கா, டைரக்ஷனா, ஸ்க்ரீன் ப்ளேவா, இல்ல ஸ்க்ரீன் ப்ளே? ஓகே, இந்த படத்துக்கு இந்த ஹீரோ நடிச்சிருந்தா என்ன யாரை சொல்லுங்க, சஜஷன் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருந்திருக்கும். கவினோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. டான்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க? யூஸ்ஃபுல்லானா லவ் பண்ணுறதுக்கு முன்னே இருக்காதீங்க, நல்லா இருங்க. லவ் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, கபில் சார் மூவி தான். இந்த லவர்ஸ் டே வைப்புக்கு வந்து பார்த்ததுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை எப்படி? ஆ, ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இந்த படம், இந்த படம் பெட்டரா இல்லை வேறு எதனா படம் வந்துருக்கலாமா இன்னைக்கு? இல்லை இல்லை, இதே ஓகே தான், நல்ல படம் தான் இது. உங்களுக்கு எந்த ஓகே? நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே தான். ஓகே, இந்த படம் ஓகே இல்லை, வேறு எதனா படம் வந்துருக்கலாமா இன்னைக்கு? வந்திருக்கலாம், வேறு படம் வந்துருக்கலாம். லவர்ஸ் லவ் டுடே மாரி ஒரு கான்செப்ட். ஆ, லவ் டுடே மாரி வந்திருக்கலாம். இதெல்லாம் ஓகேயா இருக்கு. ஆ, கவின் ஓகே, அந்த பொண்ணு அவங்க ஹீரோயின் தான் கொஞ்சம். உங்களுக்கு இந்த விஷயம் அட்ராக்ட் பண்ணிச்சா, எந்த விஷயம் சொல்லுவீங்க படத்துல? லாஸ்ட் சீன் சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்குலாம் இல்லை, லாஸ்ட்ல மட்டும் தான் அப்படி இருந்தது. காமெடியே இல்ல, ரெண்டு மூணு சீன் தான் இருந்தது. டான்ஸ் லாஸ்ட் கவின் மட்டும் தான் ஆனாரு. நிறைய பேர் இந்த படத்தை மியூசிக் சொல்லவே இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க மியூசிக் பத்தி? லாஸ்ட் சாங் ஓகே, நல்லா இருந்துச்சு.
ஓகே ப்ரோ, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இல்லை பசங்களாம் சொல்லியிருந்தாங்க பெஸ்ட்டே படம் தான் இருந்தேன், சரி இப்போ வந்து பார்க்கலாம் லவ் ஸ்டே அதுமா அப்படின்றது வந்து. ஓகே, லவ் ஸ்டே வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஓகே தான் ப்ரோ, அவ்வளோ இல்லை. ஓகே தான் சொல்கிறீங்க, என்ன ரீசன்? என்ன ரீசன்னா தெரில ப்ரோ, ஆனால் ஓகே தான். வாத்தி